குழந்தைங்களா, போன வகுப்புல இந்த ஆறு எழுத்துக்களை பத்தி பார்த்தோம். அருவியோட கதை கூட பார்த்தோம்ல. அருவி அவ ஆட்டுக்குட்டிக்காக இலைகளை பறிக்க போனா இல்லையா, அந்த இடத்துல உரல் மேல ஏறி பறிக்கும் போது ஏதோ அவ காலில் குத்துச்சு. குத்துன மாதிரி இருந்துச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். எறும்பும் ஏணியும். அருவியோட கால்ல ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருந்துச்சு. எறும்ப தட்டி விட்டா அருவி. எறும்பு கடிச்ச இடத்துல எரிச்சலா இருந்துச்சு, அப்படியே தடிச்சு போச்சு. செல்லக்குட்டி, உனக்காக நான் எறும்பு கடியெல்லாம் வாங்குறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டா அருவி. இலை பறிக்க முடியாததால பக்கத்துல இருந்த ஏணிய எடுத்துட்டு வந்து மரத்து மேல சாச்சு வச்சா. இப்ப அருவி என்ன செய்வா? நீங்க ஏதாவது வழி சொல்லுங்களேன். எறும்பு ஏணி. கதை நல்லா இருந்தா குழந்தைங்களா? கதை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஷீட்ஸை முடிச்சிருங்க. அம்மாவோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி.